சிறிய பறவையிலிருந்து பெரிய யானை வரை மனிதனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயங்குவதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இதை கொண்டு அவ்வுயிரினங்களின் பலத்தை நம்மால் குறைத்து மதிப்பிட முடியாது. விலங்குகளின் தாக்குதலுக்கு பலியாகி நாளுக்கு நாள் எண்ணற்ற மனிதர்கள் உயிரிழந்து வருகின்றனர். கொடிய விலங்குகளின் அதிரடி தாக்குதலிலிருந்து தப்பிப்பது எப்படி என நம்முடைய கிரேசி டாக் சேனலில் பார்த்திருக்கிறோம். அந்த காணொலியின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். கங்காரு. தோற்றத்தை வைத்து கங்காருக்களை ஒரு சாதுவான மிருகம் என நீங்கள் எண்ணினால் அது முட்டாள்தனமானது. இதன் எதிர்பாராத அதிரடி தாக்குதல் நம்மை முற்றிலும் நிலைகுலைய செய்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. பொதுவாக கங்காருக்கள் அவற்றின் எல்லை பகுதிக்குள் எவரேனும் நுழைந்தால் தாக்குதலுக்கு தயாராகிவிடும். இந்த இக்கட்டான சமயத்தில் இருமையவாறு சற்றே பின்னோக்கி நகர்வது நல்லது. இருமுதலின் மூலம் நீங்கள் உங்களை பலவீனமாக காட்டிக்கொள்கிறீர்கள். மேலும் நீங்கள் பின்னோக்கி நகரும் பொழுது அதன் பார்வையில் ஒரு சிறிய உருவமாக காணப்படுவீர்கள். இது தாக்குதலுக்கான சந்தர்ப்பத்தை பெருமளவு குறைத்துவிடும். மாறாக நீங்கள் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓட நினைப்பது என்பது முட்டாள்தனமாகும். காரணம், கங்காருக்கள் அதிக தூரம் தாவும் மிருகம் என்பதால் நம்மை துரத்தி பிடிப்பது என்பது அவற்றுக்கு சுலபமான ஒன்றாகும். புல்ஸ். நீங்கள் திரைப்படங்களில் பார்த்திருப்பதை போல காளை மாடுகள் நாம் அணிந்திருக்கும் சிவப்பு அல்லது அடர் நிற உடைகளை பார்த்து நம்மை தாக்க வருவதில்லை. மாறாக நம்முடைய அசைவினை மட்டுமே கவனித்து தாக்குதலில் இறங்குகின்றன. ஆகையால் காளை மாடுகள் உங்களை தாக்க வருவதாக இருந்தால் பதட்டப்படாமல் அவற்றை முறைத்தவாறு தொப்பி, உடை அல்லது கையில் கிடைக்கும் ஏதாவது பொருளை அசைக்க வேண்டும். இது ஆக்ரோஷமாக வரும் காளையின் கவனத்தை முற்றிலும் திசை திருப்பிவிடும். காளை மிக அருகில் வந்தவுடன் கையில் இருக்கும் பொருளை வீசிவிட வேண்டும். அலிகேட்டர்ஸ். முதலைகளின் பலமே அதன் பயங்கரமான வாய்ப்பகுதியும் அதில் இருக்கும் கோரமான பற்களும் தான். அவற்றை கொண்டு எப்படிப்பட்ட இரையானாலும் கடித்த கடியில் இரண்டு துண்டாக்கிவிடும். ஆனால் இதற்கு பலவீனம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது அதன் தொண்டை மற்றும் கண் பகுதிகளாகும். எனவே முதலையின் பிடியில் அகப்படும் போது வலிமையாக அதன் கண் மற்றும் தொண்டை பகுதியை தாக்கிவிட்டு ஜிக்ஸாக்காக ஓட வேண்டும். இதுவே தாக்குதல் நீரில் நீந்தும் போது ஏற்பட்டால் முதலையை தாக்கிவிட்டு மெதுவாக நீந்தி தப்பிக்க வேண்டும். தேவையற்ற சலசலப்பு தாக்குதலுக்கான சந்தர்ப்பத்தை அதிகரித்துவிடும். பியர்ஸ். கரடிகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. அதே சமயத்தில் அதனது தாக்குதல் மிகவும் மூர்க்கத்தனமாக இருக்கும். கரடியை பார்த்தவுடன் ஓடுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், நம்மை ஒரு இறை என்று அவை துரத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் மணிக்கு 30 மைல் வேகத்தில் ஓடும் கரடிகளின் வேகத்திற்கு ஈடுகொடுப்பது என்பது முடியாத காரியமாகும். ஒருவேளை கரடி உங்கள் அருகில் வந்துவிட்டால் கழுத்தை பின்புறமாக கையை கொண்டு மூடியவாறு குப்புறமாக ஒரு பந்து போல சுருண்டு படுக்க வேண்டும். இவ்வாறு செய்வது தாக்குதலின் வீரியத்தை பெருமளவு குறைத்திட உதவும். கொரில்லாஸ். கொரில்லாக்கள் காட்டின் ராஜா என்று நாம் அழைப்பதுண்டு. காரணம், அவற்றின் குடும்பத்தை பாதுகாக்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அவைகள் செல்லும் என்பதால்தான். அதே சமயத்தில் அவற்றுக்கு அடிபணிந்து நடக்கும் எந்த உயிரினத்தையும் அவைகள் தாக்குவதில்லை. எனவே கொரில்லாக்களிடம் அகப்படும் போது எழுந்து நிற்காமல் கீழே அமர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் கூடுமானவரை அவற்றின் கண்களை நேருக்கு நேர் பார்க்காமல் இருப்பது நல்லது. இதையும் மீறி தாக்குதல் நிகழ்ந்தால் தரையில் பந்து போன்று சுருண்டு கொள்ள வேண்டும். கொரில்லாக்கள் பலவீனமான விலங்குகளை தாக்குவது அரிது என்பதால் இந்த யுக்தி தாக்குதலிலிருந்து நம்மை காத்திடும். ஹிப்போபோட்டமஸ். நீர் யானைகள் உருவத்தில் பெரிதாக இருப்பது மட்டுமல்லாமல் 18.5 மைல் வேகத்தில் ஓடும் திறன் படைத்தவை. இதனாலேயே இதனிடம் அகப்பட்டு உயிரிழக்கும் மனிதர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. பொதுவாக நீர் யானைகள் நீரில் மட்டுமல்லாது வெப்ப காலங்களில் புதர்களின் உள்ளே மறைந்து ஓய்வெடுக்கும் தன்மை கொண்டவை. இவற்றின் தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது கூடுமானவரை உயரமான பாறை அல்லது மரத்தில் ஏறி அமர்ந்து கொள்வது நல்லது.